हलो एवरीवन वेलकम टू ईवा ड्रीम्स ब्यूटी अकाडमी इनकी नाम पर्मिंग एप्डी पड़ेदन पाकपो फर्स्ट टाइम नम चलो वीडियो पाक नहीं चेनल सब्सक्राइब पाको लाइक बटन कुछ क्लिक पाको फर्स्ट डीप एयर वॉश ब्लो ड्राई सेटिंग कुड़तुन्नु அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கணும் இவங்க வந்து பெர்மிங் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட பார்த்தீங்கன்னா ஹேரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதை அதிகமாக காட்டணுன்றதுக்காக இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கிளிம்பிங் பண்ண மாதிரி பெர்மிங் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக்ஷன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பின்னல் போட்டு அந்த பின்னல் போடும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லோஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு லோஷன் பெர்மிங் லோஷன் அதை வந்து அப்ளை பண்ணிட்டு பண்ணிவிட்டு பின்னுறாங்க இதுவே நீங்கள் கர்லியாக வேணும் அப்படின்னீங்கன்னா ரோலர் வச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி லோஷன் அப்ளை பண்ணலாம் அப்போ வந்து நல்ல கர்லி கர்லியாக கிடைக்கும் இவங்களுக்கு வந்து கிரிம்பிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டதால தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல வெலாசிட்டி வாங்கிக்கோங்க அதில் 2 ஸ்டெப் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா லோஷனாக கொடுத்துருப்பாங்க அந்த லோஷனை அப்படியே நம்ம காட்டனில் டிப் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னல் போடுறோம் செகண்ட் பார்த்திங்கன்னா சால்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த சால்ட்டை வந்து நீங்கள் சுடுத்தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து அதை வந்து அப்ளை பண்ணணும் இதோட ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மினிட்ஸ் ஆகும் ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா லோஷனை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ப்ராசஸ் டைம் முடிஞ்சோடனே ஹேர் வாஷ் பண்ணுறாங்க ஹேர் வாஷ் பாருங்கள் அந்த பின்னலெல்லாம் கழட்டக்கூடாது அப்படியே தான் ஹேர் வாஷ் பண்ணணும் ஏன்னா செகண்ட் டைம் வந்து நம்ம அந்த சீல் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்ளை பண்ணணும் ஸோ இதே மெத்தடில் தான் பண்ணணும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ப்ளோ ட்ரை நல்லா கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம வந்து சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அது கிட்டத்தட்ட நியூட்ரலைசர் மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற நியூட்ரலைசர் மாதிரி தான் அது அதை வந்து அப்ளை பண்ணும் சேம் காட்டனில் டிப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதையும் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ப்ராசஸ் டைம் முடிஞ்சோடனே ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப தின்னாக இருந்த முடி பாருங்கள் இப்போ எவ்வளோ ஒரு டென்சிட்டியாக தெரியுது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு தான் அவங்க கேட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ரோலர் வச்சு பண்ணாமல் பின்னல் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இவங்களோட ரிசல்ட்டை வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோ நான் போடணும்னு நீங்கள் கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணணும் நிறைய எனக்கு லைக்ஸ் பண்ணணும் தேங்க்யூ ஆல்